ஸ்ரீ சைலேஷதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார் நவமிதீந்திரப் பிரவணம் வந்தே ரம்ய முனிம் ஸ்ரீஷட்டாரி குரு திவ்ய ஸ்ரீபாதாப் ஜமது விரதம் தீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாரிய முனிம் பஜே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனய நமஹா சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய வாழ்வில் பெரும்பான்மையான பகுதிகள் நம்ம கேட்டு ஆனந்திச்சு இன்புற்று எல்லாம் கழித்து கொண்டே வந்துட்டுருக்கிறோம் அவருடைய வாழ்வில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நடந்தேறியது அதை தான் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிறோம் மணவாள மாமுனிகள் திருவரங்கத்தில் ரங்கே தாம்னி சுகாசீனம் என்று சொல்லும்படியாக திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றுண்டு அங்கே அருளாட்சியே பண்ணிட்டு இருந்தார்னு படியாக கம்பீரமாக ஒரு ராஜாவாகவே இருந்தார் சம்பிரதாயத்துக்கு ஒரு ராஜா அவர் அந்த காலத்தில் திருமலையில் ஏட்டூர் சிங்கராச்சாரியார் சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யார் அப்படின்னாக்கா பெரிய திருமலை நம்பியினுடைய வம்சத்துல வந்தவர் அவர் பெரிய திருமலை நம்பிகளினுடைய வம்சம்னாக்கா எப்பேற்பட்ட ஒரு குலம் இல்லையா அவரும் பெரிய தனவான் தான் பெரிய ஞானஸ்தரும் கூட அப்போ வாஸ்தவத்துல வஞ்ச முக்குரும்பு இருந்திருக்கணும் இல்லையா அவருக்கு குலச்செருக்கு கல்விச்செருக்கு செருக்கு செல்வச்செருக்கு இது மூணு இருந்திருக்கணும் ஆனா அவர் மணவாள மாமனிகளை பற்றி கேள்விப்பட்டு இந்த வஞ்சம் முக்குரும்பையும் அழித்து கொண்டு மணவாள மாமனிகளை சரணடையணும் அப்படின்னு நினச்சிண்டு திருமலையிலிருந்து புறப்பட்டு திருவரங்கத்துக்கு வந்து சேர்றார் ஏன்னா மணவாள மாமனிகளுடைய வைபவம் அப்பேற்பட்ட ஈட இணையற்ற வைபவம் அவ்வளவு பெருமைகள் அவ்வளவு சொல்வன்மை வாசாம கோச்சரம்னு சொல்கிறோமே வாக்குக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இல்லையா மணவாள மாமனிகளுடைய வைபவம் அப்படிங்கிறது அப்போ இது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு முக்குரும்பலை எதுவுமே இல்லாதைக்கு எல்லாத்தையும் தவிர்த்துண்டு புகழ் ஒன் இல்லாவடியே நன் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்லும் வண்ணம் மணவாள மாமனிகளை ஆசிரியக்கணும்னு கிளம்பி வந்துட்டார் ஜீயரும் பரம கிருப்பையோட அவர் அங்கீகரணம் பண்ணிண்டு அவரை பற்றி விசாரிக்கிறார் அந்த ஏட்டூர் சிங்கராச்சாரியார் என்ன பண்ணுறார் பல்வேறு நிதிகளை கொண்டு வந்தார் திருமலையிலேருந்து திருவரங்கத்துக்கு எதுக்கு திருவரங்கத்தில் வந்து செட்டில் ஆயிண்டு அங்கே ஒரு பங்களாவை வாங்கிட்டு அப்படி இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கான இல்லை அத்தனையும் கொண்டு வந்து மணவாள மாமுனிகளுடைய திருவடிகள்லேயே சமர்ப்பிக்கிறார் ஆஃப்டர் ஆல் இந்த பணம் பேரு புகழ் இதெல்லாம் நமக்கு சொந்தமாக என்ன நம்ம ஆத்மாவே நமக்கு சொந்தம் இல்லையே நம்ம ஆத்மா எம்பருமானுக்கு ஆட்பட்டதாச்சே நம்ம தனித்த வஸ்து கிடையாது எம்பெருமானுக்கும் ஆச்சாரியனுக்கும் பாரதந்தரியப்பட்டவாளாச்சே அதனால் அத்தனையும் கொண்டு வந்து ஆச்சாரியன் திருவடிகளுக்கு சமர்ப்பணம் அப்படின்னு கொண்டு வந்து போட்டுட்டார் அப்போ அதை மணவாள மாமுனிகள் என்ன பண்ணுறார் ஆழ்வார் திருநகரியில் கோபுர கைங்கரியத்துக்காக இந்த செல்வங்கள் உபயோகப்படட்டும் அப்படின்னு நினச்சிண்டு திருவுள்ளம் பற்றி இதை அப்படியே அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டார் ஆழ்வார் திருநகரிக்கு அனுப்பியே வச்சுட்டார் அத்தனையும் இப்போ இந்த வைபவங்கள்லாம் நடந்து பல வருஷம் கழித்து அந்த கோபுர திருப்பணிகள் கூட கொஞ்சம் முடியாத இருந்த பொழுது ஜியர் நாயனார் அதாவது மணவாள மாமனிகளுடைய பூர்வாசிரம திருப்பேரனார் அவர் அதை நிறைவேற்றி கொடுத்தார் அதை முழுமைப்படுத்தினார் அப்படின்னு எதீந்திர பிரபாவம் நமக்கு தெரிவிக்கிறது சரி இப்போ இந்த ஏட்டூர் சிங்கராச்சாரியார் விஷயத்துக்கு வருவோம் இப்படி இந்த சுவாமி மணவாள மாமனிகளை வந்து ஆசிரியத்தார் இல்லையா அவர் ஈடாக அஷ்டகோத்திர நிபந்தனை அப்படின்னு மணவாள மாமணிகளையே ஏற்படுத்துகிறார் அதாவது அஷ்டகோத்திர நிபந்தனைனால் என்னென்னு புரியும்படியா சொல்கிறேனே இப்போ நம்ம சாதாரணமாக பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதுன்னு வச்சுருக்கோம் இல்லையா அதுலேயே வைகானசத்துக்கும் பாஞ்சராத்திராளுக்கும் வித்தியாசப்படும் வைகானசக்காரெலாம் வைகானசத்துக்குள்ளேயே மட்டும்தான் சம்பந்தம் பண்ணிப்பா அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிடுறேன் ஏன்னா இதில் ஒரு தப்பான கருத்து ஒன்று ஊடுருவின் இருக்கு ஏன் வைகானசம் வெளியில் சம்பந்தம் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னாக்கா வைகானசக்காராளுக்கு கர்ப்ப சமாசிரயணம் அப்படிங்கிறது தான் வழக்கம் அந்த அம்மா கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது அந்த கர்ப்பத்திலேயே விகானசம் முனிவர் வந்து சமாசிரயணம் பண்ணிடுறார் அந்த குழந்தைக்கு அப்படிங்கிறது அவர்களுடைய நம்பிக்கை அவர்களுடைய ஏடுகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சாஸ்திரங்களும் இதை தான் விதிக்கிறது அப்போது வைகானசத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை வேற வெளியில் பாஞ்சராத்திரத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு வச்சுப்போமே அப்போ கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பொண்ணுக்கு சமாசிரியனங்கிறதே இல்லாமல் போயிடுமே ஏன்னா அந்த பிள்ளைக்கு அவனுடைய அம்மா வயதில் இருந்தபொழுதே பஞ்சசம்ஸ்காரம் ஆயாச்சு அப்போ வரக்கூடிய அந்த பொண்ணுக்கு பஞ்சசம்ஸ்காரங்கிறது எங்கேந்து நடக்கும் அப்போ எந்த ஒரு ஜீவாத்மாவும் பஞ்சசம்ஸ்காரம் இல்லாத போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வைகானசமும் பாஞ்சராத்திரமும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கிறதில்லை அப்படின்னு வச்சுட்டு இருக்கார்கள் இப்போ அதே மாதிரி தான் இந்த அஷ்டகோத்திர நிபந்தனையும் எட்டு வெவ்வேறு கோத்திரத்தை சேர்ந்த குடும்பங்களை மனவாள மாமனிகள் எடுத்துண்டார் எடுத்துண்டு இவர்கள் இந்த எட்டு குடும்பத்துக்காரர்கள் இவர்களுடைய வாரிசு இவர்கள் தான் ஒத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் பண்ணிக்கலாமே தவிர வெளியில் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு மணவாள மாமனிகள் ஒரு நிபந்தனையை ஏற்படுத்தினார் அது எதற்காக அப்படின்னாக்கா கைங்கரியம் தடைப்பட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அனாவசியமாக வெளியூருக்கு வெளிநாட்டுக்குன்னா யாரும் பிரயாணம் பண்ணின்னு போக மாட்டாளே இப்போ கல்யாணம் ஆகிடுதுனா தான் வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும்னலாம் இருக்குது அந்த காலத்துல எல்லாம் ஒரே கிராமத்துக்குள்ளே பக்கத்து பக்கத்து கிராமங்களில் இப்படி தான் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துப்பா அதனால் அந்த நியத்தி மாறி போயிட வேண்டாமேங்கிறதுனால மணவாள மாமுனிகள் அஷ்டகோத்திர நிபந்தனை அப்படின்னு ஒன்று ஏற்படுத்துகிறார் அப்போ இந்த அஷ்டகோத்திர நிபந்தனையை பற்றி சில ஸ்லோகங்களே உண்டு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் போலிப்பாக்கம் நாயனார் அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார் அந்த காலத்தில் போலிப்பாக்கம்ங்கிற ஊர் இப்போ கூட இருக்கு சோழசிம்மபுரம் பக்கத்தில் அந்த ஊரில் அவதாரம் பண்ணின ஒரு சுவாமியாக இருந்திருக்கக்கூடும் நினைக்கிறேன் அந்த சுவாமிக்கு போரேற்று நாயனார் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு அந்த போரேற்று நாயனாருக்கு சமரபுங்கவாச்சாரியார்னு இன்னொரு திருநாமமும் உண்டு இந்த போரேற்று நாயனார் அழைத்து நீரே ஒரு ஏழு கோத்திரத்தை டிசைட் பண்ணிட்டு வாரோம் அப்படின்னு சொல்லி அந்த போரேற்ற நாயனார் சமரபுங்கவாச்சார் சுவாமி மூலமாக ஒரு ஏழு கோத்திரத்தை சேர்த்து அதன் பிறகு இந்த ஏட்டூர் சிங்கராச்சாரியார் சுவாமியையும் அந்த ஏழு கோத்திரத்துக்காராலோட ஒன்னாக சேர்த்து இனிமேற்கொண்டு அஷ்ட கோத்திர சங்கியையாக இருப்பீர் அப்படின்னு நியமிச்சிட்டார் மணவாள மாமுனிகள் ஏற்கனவே கந்தாட எண்ணன் விஷயமாக வரும்பொழுது ஒரு சப்த கோத்திர வியவஸ்தை நடந்தது இப்போ போரேற்ற நாயனார் அழைத்து ஒரு சப்த கோத்திர வியவஸ்தையை பண்ணி அதுக்குள்ளே எட்டாவதாக இன்னொரு ஒரு கோத்திரக்காரரை சேர்த்து மணவாள மாமணிகள் அஷ்டகோத்திர நிபந்தனையை ஏற்படுத்துகிறார் இதை இதே இந்த சமரபுங்கவாச்சார் சுவாமி அதாவது போரேற்று நாயனார் அவரே இருபத்தோரு ஸ்லோகங்களாக அருளியிருக்கார் श्रीरम्यजामातृमुने आज्ञा कैङ्कर्यरूपिणी अष्टगोत्राख्यसङ्केतपत्रिकालिख्यते मया रम्यजामातृमुनिना சப்தோத்ரி ஆதோ கிருதா பிராத்தனையா திகரம் ஸ்ரீ ரம்ய ஜாமாத் முனேகே ஆக்ஞா கைங்கர்ய ரூபிணி அதான் ரொம்ப முக்கியம் கைங்கர்ய செல்வம் நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால மணவாள மாமுனிகள் அவருடைய நிபந்தனையின் பேரில் அஷ்டகோத்ராக்கிய சங்கேத பத்திரிகாலுக்கியதேமயா சமரபுங்கவாச்சார் சுவாமி சொல்கிறார் இந்த அஷ்டகோத்திர நிபந்தனை சங்கேதம் அப்படின்னாக்கா நிபந்திக்கிறது அந்த விஷயத்தை உண்டாக்குதல் அதில் ஈடுபடுத்துதல் தான் சங்கேதம் அப்படி இந்த அஷ்டகோத்திர விஷயத்தை மணவாள மாமணிகளுடைய திவ்யாக்யினால் அதுவும் கைங்கரியத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த அஷ்டகோத்திரத்தை பற்றி பத்திரிகாலுக்கிய மயா இப்போ ஏற்பட்ட ஸ்லோகங்களை எழுதுகின்றேன் லிக்கத்தம் அப்படின்னா எழுதுறது அப்படின்னு எழுதுகின்றேன் அப்படின்னு சொல்கிறார் ரம்யஜா முனினா சப்தகோத்திர நிபந்தனா முதல்ல சப்தகோத்திர வியவஸ்தைங்கிறத ஏற்படுத்துகிறார் அதன் பிறகு ஏட்டூர் சிங்கராச்சார் சுவாமி அழைத்து அவரை அஷ்டகோத்திர நிபந்தனராக இருப்பீர்னு சொல்கிறார் இல்லையா அந்த விஷயத்தை மூணாவது ஸ்லோகமாக சொல்கிறார் उदीत्यः सिङ्गराचार्यषटमर्षणगोत्रजः श्रीरङ्गे वरयोगीन्द्रसम्बन्धं प्राप्य तिष्ठति तस्यानुष्ठानसम्पत्तिं पश्यन् निपुङ्गवः पूर्वं सङ्केतितान् अस्मान् आहूयेदमथा ब्रवीत् शिङ्गराचार्य गोत्रजः। ஏற்கனவே சப்த கோத்திர வியவஸ்தையை ஏற்படுத்திட்ட பிறகு சட்டமர்ஷன கோத்திரத்தை சேர்ந்தவர் சிங்கராச்சாரியார் சுவாமி அவரை பற்றி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் பெரிய திருமலை நம்பிகளினுடைய வம்சத்தவர் திருமலையிலிருந்து கிளம்பி இங்கே வந்தார் அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா அவருக்கு திருவரங்கத்தில் ரங்கேதாம்னி சுகாசீனம் வந்தே வரவரம் சொல்லும்படியாக திருவரங்கத்தில் சுகமாக இருக்கக்கூடிய மனவாள மாமனிகளினுடைய சம்பந்தம் பிராபிய திஷ்டதி கிடச்சிது அவருக்கு தசியானுஷ்டான சம்பத்தியும் பஷ்யன் வைமுனி பூங்கவகா பூர்வம் சங்கேதிதான் அஸ்மான் ஆகூய இதம் மதா பிரவீத் பூர்வம் சங்கேதிதான் அஸ்மானு சொல்கிறாரில்ல ஏற்கனவே எங்களை கொண்டு எங்களை எல்லாம் வச்சுண்டு இந்த ஏழு கோத்திரக்காரால் வச்சுருக்காரே மணவாள மாமுனிகள் ஏற்படுத்தியிருக்காரே அதோட இந்த சுவாமிகளையும் சேர்த்துண்டு அஷ்டகோத்திர நிபந்தனராக இருக்க கடவுதுன்னு எங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டார் மணவாள மாமுனிகள் அப்படின்னு தெரிவிக்கிறார் மொத்தம் இருபத்தோரு ஸ்லோகம் இவர் அருளி இருக்கார் இந்த அஷ்டகோத்திர நிபந்தனை மணவாள மாமனிகள் எப்படி ஏற்படுத்தினார் அப்படிங்கிறத பற்றி இதில் முதல் நான்கு ஸ்லோகங்களை தான் இப்போ அடியன் விண்ணப்பம் பண்ணினேன் கடைசியாக இருக்கக்கூடிய சில ஸ்லோகங்களையும் இப்போ இங்கே அடியான் விண்ணப்பம் பண்ணுறேன் வாபே சுபே கலவுரோத்காரி சுத்தனவம் யாஹி सौम्यवारेऽरुणोदये श्रीरङ्गे रम्यजामातृमुनीन्द्रः करुणाकरः कृत्वा सपदिना अष्टगोत्र अष्टगोत्रनिबन्धनं कली आरम्भिच् நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நான்காவது வருஷம் ருதிரோத்காரி சம்வத்சரம் மொத்தம் அறுபது வருஷம் இருக்கு அதுல ருதிரோத்காரி அப்படின்னு ஒரு வருஷம் அந்த ருதிரோத்காரி வருஷம் வைகாசி மாசம் சுக்லபக்ஷம் நவமி திதி புதன்கிழமை விடியற் காலமே இந்த அஷ்டகோத்திர வியவஸ்தை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது யாரால அப்படின்னாக்கா ஸ்ரீரங்கே ரம்மியா மாத்திர முனி என்ற தேசிகேந்திரோ தயாலுகோன்னு சொல்லும்படியாக கருணாகராக விளங்கக்கூடிய சுவாமி மணவாள மாமுனிகள் அவர் ஏற்படுத்தி வச்சார் இந்த அஷ்டகோத்திர நிபந்தனை அப்படிங்கிறதாக இந்த இருபத்தோரு ஸ்லோகம் பூர்த்தி ஆறுது இதில் ஒரு விஷயம் என்னென்னா அஷ்டகோத்திரத்துக்காரால்கிட்டையே இந்த இருபத்தோரு ஸ்லோகம் இருக்க மாட்டேங்கிறது எத்தனையோ பேர்கிட்ட அடியன் கேட்டு பார்த்தேன் ஏன்னா யதீந்திர பிரபண பிரபாவத்தில் அஷ்டகோத்திர வியவஸ்தை ஏற்படுத்தினார் மனவாள மாமனிகள்னு இருக்கு இந்த சிங்கராச்சாரியார் சுவாமியை பற்றி இருக்கு அந்த பிரவண பிரபாவத்தை தழுவி எழுதப்பட்ட மண்ணு புகழ் மணவாள மாமுனிவன் அப்படிங்கிற அதி ஆச்சரியமான ஒரு கிரந்தம் மதுரை பேராசிரியர் அரங்கராஜன் சுவாமி அருளினது அவரும் இதில் இருபத்தோரு ஸ்லோகம் இருக்குன்னு கொடுத்துருக்காரே தவிர அந்த மூலம் நமக்கு கிடைக்கல அதனால அடியான் பல அஷ்டகோத்திரத்துக்காரால்கிட்டேயே கூட கேட்டேன் ஆனால் துரதிருஷ்டவசமாக நிறைய பேர்கிட்ட இல்லை இது ஆனால் எப்படியோ எங்கேந்தோ ஜியர் நமக்கு கிருப்பா பண்ணுவார் ரெண்டு வருஷமும் அதை தான் பார்த்துன்னு இருக்கோம் எந்த கிரந்தம் லுப்தோம் லுப்தோம் லுப்தோன்னு தேடிண்டு தேடிண்டு போகிறோமோ அதெல்லாம் ஜியர் நம்ம கண்ணதற்கு அந்தந்த சமயத்துக்கு டான்னு காமிச்சு கொடுக்குறார் அதுபோல் இந்த இருபத்தோரு ஸ்லோகமும் அஷ்டகோத்திர நிபந்தனையை பற்றினது போரேத்தனாயார் அப்படிங்கிற ஒரு அருளினது நம்ம கண்களுக்கு காமிச்சு கொடுத்தார் மனவாள மாமணிகள் இது தமிழில் இப்போ கைவசம் இருக்குது சம்ஸ்கிருதத்தில் டைப் அடித்து ப்ரூஃப் பார்த்து எல்லாம் பண்ண வேண்டிய வேலைகள் இருக்குது நிறைய அஷ்டகோத்திரத்துக்காராளுக்குன்னு இல்லை வேறு யாருக்கு இந்த இருபத்தோரு ஸ்லோகங்கள் வேணும்னாலும் உங்களுடைய மெயில் ஐடியை கீழே கொடுத்தானா கமெண்ட் பாக்ஸில் அடியான்னு அவசியம் இந்த பிடிஎஃபை டைப் பண்ணி ப்ரூஃப் பார்த்து எல்லாம் ஆனதுக்கப்புறமா அவசியம் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதோட மணவாள மாமுனிகளினுடைய வாழ்வு அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதி பூர்த்தி அடையிறது இதுக்கப்புறமாக மணவாள மாமுனிகள் ஆர்த்தி மிகு விண்ணாடு அடையணும் அப்படிங்கிறதாக வேண்டிக்க போகிறார் அது தொடங்கி ஆர்த்தி பிரபந்தம் ஆரம்பிக்க போகிறது வரும் பதிவுகளில் அதையெல்லாம் கேட்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கட்டும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்